இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன சீதாராமம் படம் நிறைய பேர் பார்த்திருப்போம். அந்த படத்துல நூர்ஜஹான் என்ற ஹைதராபாத் இளவரசி காஷ்மீருக்கு டூர் போறாங்க. அந்த நேரத்துல காஷ்மீர்ல மிகப்பெரிய ஹிந்து முஸ்லீம் கலவரம் வெடிக்குது. அந்த கலவரத்தை கட்டுப்படுத்த வந்த ராம் என்ற சோல்ஜர் இளவரசியை காப்பாத்துறாரு. ஆனா அவருக்கு அவங்க இளவரசின்னு தெரியாது. மறுநாள் ராம் நியூஸ் சேனல் மூலமா ஃபேமஸ் ஆகுறாரு. அத பார்த்த நிறைய பேர் ராமுக்கு லெட்டர் எழுதுறாங்க. இளவரசி நூர்ஜஹான் சீதா மகாலட்சுமி என்ற பேர்ல ராமுக்கு லெட்டர் எழுதுறாங்க. பிறகு ரெண்டு பேருக்கு காதல் வருது. நூர்ஜஹான் தன்னோட வீட்டுல இருக்கிறவங்க எதிர்பார்ப்பையும் மீறி கல்யாணம் பண்றாங்க. இது படத்துல வந்த கதை. இந்த படம் மாதிரி ஒரு நாட்டு இளவரசி வேற ஒரு நாட்டு ராணுவ வீரரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம். பக்ரைன் நாட்டை இன்னைக்கு வரைக்கும் ஆள்றது மன்னர் குடும்பம் தான். மரியம் அல் கலிஃபா என்ற பெண் 1980 ஆண்டு அந்த நாட்டு அரச குடும்பத்துல பிறக்கிறாங்க. அரச குடும்பத்துல பிறந்தவங்க என்றதுனால நாடு முழுவதும் போறதுக்கு ரைட்ஸ் உண்டு. 1999 ஆண்டு ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போறாங்க. அங்க வச்சு அமெரிக்காவை சேர்ந்த கப்பல் படையை சேர்ந்த வீரரான ஜாஸ்டன் ஜான்சன் என்பவரை மீட் பண்றாங்க. பார்த்த உடனே லவ் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரெண்டு பேரும் பார்த்த உடனே லவ் ஸ்டார்ட் ஆகுது. அமெரிக்க சோல்ஜர் ஜாஸ்டன் ஜான்சன் எப்படி பக்ரைன் வந்தாங்கன்னா, அந்த காலத்துல பக்ரைன் டெரரிஸ்ட் ப்ராப்ளம் நிறைய இருந்தது. டெரரிஸ்டை கட்டுப்படுத்துறதுக்காக அமெரிக்காரங்க உயிரை கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரிதான் பக்ரைன் நாட்டுக்காக ஒரு பெரிய டீம் அனுப்பியிருந்தாங்க. அந்த டீம்ல ஒருத்தர் தான் ஜேசன் ஜான்சன். அப்படி ஒரு நாள் மால்ல காடா இருக்கும் போதுதான் ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. அதுக்கு பிறகு மரியமும் ஜான்சனும் அடிக்கடி மீட் பண்றாங்க. ஒரு நாள் அவங்க மீட் பண்ணும் போது மரியமுக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்த ஒரு செக்யூரிட்டி கார்டு மரியமோட அம்மாட்ட சொல்றாரு. மரியமோட அம்மா இந்த காதலுக்கு ஒத்துக்கல. ஏன்னா ஒரு முஸ்லீம் பொண்ண இன்னொரு மதத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க அவங்களுக்கு விருப்பமே இல்ல. அதுவும் இளவரசியான மரியமுக்கு ஒரு சாதாரண வீரருக்கு கட்டி கொடுக்க துளி கூட விருப்பம் இல்ல. மரியமோட அம்மா அவங்களை திட்ட மரியம் சுத்தமா கண்டுக்கல. ஒரு நாள் நியூஸ் பேப்பர்ல மரியமும் ஜான்சனும் லிப் டு லிப் கிஸ் குடுக்கிற மாதிரி ஒரு போட்டோ வெளியாகுது. அதை பார்த்த அரச குடும்பத்துக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டு அரச குடும்பம் மரியம வெளியே விடுறத நிப்பாட்டுறாங்க. வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு வீட்டு சிறையில அடைச்சி வைக்கிறாங்க. ஆனாலும் மரியம் ஷாப்பிங் மால்ல இருந்த ஒரு செக்யூரிட்டி மூலமா லெட்டர் மற்றும் போன் கால் மூலமா ஜான்சன் கூட டச்சிலே இருக்கிறாங்க. அப்படியே இந்த காதல் 11 போயிட்டே இருந்தது. நவம்பர் 1999 ஜான்சனுக்கு பக்ரைன் டூட்டி முடிவுக்கு வந்தது. ஒரு நாள் மரியம் வீட்டுல வேலை பாக்குற பனிப்பெண் மாதிரி வேஷம் போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே வராங்க. ஜான்சன் அங்க இருக்க ஆள் மூலமா மரியமுக்கு பேக் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி அமெரிக்காவுக்கு கூட்டு போறாரு. மரியமோட அம்மா பேக் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி அமெரிக்காவுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி கேஸ போடுறாங்க. ஆனா மரியம் எனக்கு பாதுகாப்பு தரணும்னு மறு கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஒரு வழியா கோர்ட்ல ரெண்டு பேரும் கல்யாணம் ஆனதுனால அமெரிக்கால வாழ்றதுக்கான பெர்மிஷன் கொடுக்கறாங்க. பிறகு ரெண்டு பேரும் லாஸ் வேகஸ்ல குடியேறுதாங்க. ஜான்சன் அங்க ஒரு கம்பெனில கார் பார்க்கிங்ல செக்யூரிட்டி கார்டா வேலை செஞ்சு ஃபேமிலியை ரன் பண்றாங்க. ரெண்டு பேரும் லைஃபும் நல்ல ஹாப்பியா போயிட்டு இருந்துச்சு. ஆனாலும் மரியமோட ஃபேமிலி சும்மா விடுறதே இல்ல. ரெண்டு பேரையும் கொல்றதுக்காக நிறைய செலவழிச்சு மர்டர் அட்டம்ஸ் பண்றாங்க. அதுல இருந்து தப்பிச்சு லைஃப ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 2001 மரியம்க்கு அமெரிக்கா கவர்மெண்ட் கிரீன் கார்டு கொடுக்கறாங்க. கிரீன் கார்டுனா வெளிநாட்டுல இருந்து அமெரிக்கால குடி போறவங்களுக்கு கொடுக்கறது. ஒரு வழிய குடும்பத்தோட சமரசமாகி 2001 மரியம் மறுபடியும் பக்ரைனுக்கு தன்னோட ஃபேமிலியை பாக்குறதுக்காக போறாங்க. ஃபேமிலி கூட 2 தங்கிட்டு மறுபடியும் அமெரிக்கா வராங்க. இப்படியே போயிட்டு இருந்த ரெண்டு பேரோட லைஃப். யாரு கண்ணு பட்டுச்சோண்டு தெரியல. 4 வாழ்க்கையே கசந்து போச்சு. ஜான்சன் 2004 அமெரிக்கா கோர்ட்ல டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றாரு. அத கேள்விப்பட்ட உலக மக்கள் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நியூஸ் பிரஸ்ல ஜான்சன் கிட்ட ரிப்போர்ட்டர் நாடு இன மதம் கடந்த உங்க காதலுக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜான்சன் மரியம் இங்குள்ள பப்ல நைட் டைம் பார்ட்டிலே மூழ்கி கிடக்குறாங்க. ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட பார்ட்டில தான் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. என்ன கண்டுக்கிறதே இல்ல. என்னதான் இருந்தாலும் நான் ஆள் மனசுல இருந்து மரியம காதலிக்கிறேன். ஆனந்த லைஃப் முடிவுக்கு வருதுன்னு சொல்றாரு. கேஸ விசாரிச்ச கோர்ட் 2008 டைவர்ஸ் கொடுக்கறாங்க. பக்ரைன் நாட்டுல இளவரசியா பிறந்து ஒரு சாதாரண வீரரை காதலிச்சு கல்யாணம் பண்ண வாழ்க்கை ஒரு சோகத்துல முடிஞ்சு போயிட்டு ஜென்மத்திற்கு விடை பெறுகிறேன்.